வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. விறுவிறு செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கான்பூர், உஜ்னோர் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற கலவரத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். மீரட்டில் போலீஸ் மையம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஃபர்காபாத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையேயான மோதலால் அந்த பகுதி போர்க்களம் போன்று காட்சியளித்தது. மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி தார்கேஞ்ச் பகுதியில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட சிறுவர் உட்பட 40 பேரை விடுவிக்க கோரி காவல்துறை தலைமை அலுவலகத்தை ஆயிரக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். ஜமியா மசூதி உட்பட பல்வேறு பகுதிகளில் மெழுகுவத்தி ஏந்தி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். பீம் ஆர்மி தலைவர் சந்திரசேகர் ஆசாத்தை போலீசார் நள்ளிரவில் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர், புனே நகரங்களில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற பேரணியில் 100,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பீட், நத்தேடு, பர்வானி உள்ளிட்ட நகரங்களில் போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. அரசு பேருந்துகள் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. பாஜக அரசு எதிர்ப்புகளை அடக்குமுறை கொண்டு அடக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது பாஜக கட்டவிழ்த்துவிடும் ஒடுக்குமுறையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய குடிமக்கள் பதிவேடு இன்னும் முழுமையாக வரையறுக்கப்படாத நிலையில் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் வதந்தி பரப்பி வருவதாகவும் மக்கள் இதனை நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியுரிமை சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை கண்டித்து டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார். அப்போது இந்த சட்டங்கள் ஏழைகளுக்கு எதிரானது என்று சாடிய அவர், போராட்டங்கள் அமைதியான வழியில் நடைபெற வேண்டும் என்றும் கூறினார். இந்திய குடியுரிமையை நிரூபிக்க பழைய ஆவணங்களை காட்டுமாறு கூறி யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் படிப்பறிவு மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத குடிமக்கள் தங்களது சமூகம் சார்ந்த ஏதேனும் ஒரு ஆவணத்தை காட்டுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் நேரில் சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திசை மாறி பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நாட்டின் பொருளாதாரத்தை பாஜக அரசு ஒழுங்குபடுத்தியதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாடு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரியவந்துள்ளது. மொத்தமுள்ள 81 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 40 அதிகமான இடங்களை கைப்பற்றும் என்றும் பாஜக கூட்டணிக்கு 30 குறைவான இடங்களே கிடைக்கும் என்றும் டைம்ஸ் நவ், இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு இன்று முதல் ஜனவரி 1 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விழாக்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் மாணவர்கள் வாக்களிக்க ஏதுவாக விடுமுறை விடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மொத்தம் 231,890 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 18,570 பதவிகளுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ராஜமங்கலம், மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் மின்தடை ஏற்பட்டது. இதுபோன்று நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இரவில் மிதமான மழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனில் இருந்து விலகுவதற்கான பிரெக்ஸிட் ஒப்பந்தம் மசோதா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றதை அடுத்து நேற்று இந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது.
ஜனவரி 31 தேதிக்குள் ஐரோப்பிய யூனியனில் இருந்து இங்கிலாந்து விலகிவிடுவது உறுதியாகியுள்ளது. கோவையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 15,000 மேற்பட்டோர் பங்கேற்றதால் பாலக்காடு பொள்ளாச்சி சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தினால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நுழையவிடமாட்டார் என்று கூட்டத்தில் பேசிய தமிமுன் அன்சாரி எச்சரித்தார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கடலூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஊர்வலம் சென்றனர். கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் மெயின் பஜாரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். உள்ளாட்சித் தேர்தலையொட்டி மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாகையில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுரேஷ், அதிமுக கூட்டணி வேட்பாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கொட்டும் பணியில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர்களுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் சூளுரைத்துள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சுற்றுவட்டாரத்தில் அதிமுகவினருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து பேசிய அவர், குடியுரிமை சட்ட விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோவில்பட்டியில் கொட்டும் மழையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரித்தார். அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது உள்ளாட்சித் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தால் எந்த திட்டமும் கிடைக்காது எனவும், அதிமுகவிற்கு வாக்களித்தால் திட்டங்கள் எளிதில் கிடைக்கும் எனவும் அமைச்சர் கூறினார். சிவகங்கை அருகே தெக்கூர் கிராமத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என வேட்பாளர்களின் வீட்டுக்கு சென்று இளைஞர்கள் கடிதம் கொடுத்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது என்று கிராம மக்களையும் வேட்பாளர்களையும் அறிவுறுத்தி ஊரின் இருபுறமும் விளம்பர பலகை வைத்துள்ளனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் முதல் முறையாக பறக்கும் படை அமைக்கப்பட உள்ளது. 2 அல்லது 3 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 3 பறக்கும் படைகள் அமைக்கப்படும் என்றும், இவற்றின் முதன்மை பொறுப்பு அலுவலர் காவல்துறை அலுவலர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் தன்னை விடுவிக்க கோரி நளினி தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 7 தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் 28 சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி தன்னை விடுவிக்க தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிய பின்னரும் சிறையில் அடைத்து வைத்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். மேட்டுப்பாளையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து 17 பேர் உயிரிழந்த வழக்கில் வீட்டு உரிமையாளர் சிவசுப்பிரமணியத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகையுடன் இருநபர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், மதுரையில் தங்கி மாவட்ட நீதிமன்றத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அவருக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. சென்னையில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் பணியின் போது 52 லட்சம் ரூபாயுடன் தப்பியோடிய ஓட்டுநரின் உறவினரிடமிருந்து 32 லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டுள்ளனர். மீதமுள்ள 20 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவாகியுள்ள ஓட்டுநர் அம்ப்ரோஸை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி விதைத்தது. பனிமூட்டத்தால் 750 விமானங்கள், 100 மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முன்பு சாலையோரத்தில் படுத்து உறங்கியவர்களுக்கு மக்களை சபாநாயகர் ஓம் பிர்லா போர்வை வழங்கி உதவிக்கரம் நீட்டினார். இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்தும் வகையில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவில் புதிதாக 114 விமானங்கள் வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஸ்வீடன் நாட்டு விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தை தொடர்ந்து கேரளாவிலும் மக்கள் தொகை பதிவேடு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு மேற்கொள்ளப்பட இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் தொகை பதிவேடு பணிகளை நிறுத்தி வைக்கும்படி கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜெய்ப்பூர் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2008 மே 13 ஜெய்ப்பூரில் 8 இடங்களில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்புகளில் 72 பேர் கொல்லப்பட்டனர்.
உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்எல்ஏ குல்தீப் செங்காருக்கு ஆயுள் தண்டனையும் 25 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2017 உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் தன்னிடம் உதவி கேட்டு வந்த 17 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குல்தீப் செங்கார் கைது செய்யப்பட்டார். டெல்லி உட்பட வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள இந்துகுஷ் மலையில் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவான நிலநடுக்கத்தால் டெல்லி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தின் மதுரா, காஷ்மீரின் ஸ்ரீநகர் உள்ளிட்ட வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இந்திய கடற்படை அதிகாரிகள் 7 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சிலர் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக டிஜிபி கௌதம் சவங் தெரிவித்துள்ளார். சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மலையேற்ற வீரர்கள் உரிய முன் அனுமதி பெற்றே இந்திய சிகரங்களில் மலையேறுவதில் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அரசு கட்டுப்பாட்டு விதித்துள்ளது. அரசு அனுமதித்துள்ள வழித்தடங்களில் மட்டும் மலையேற்ற வீரர்கள் செல்ல வேண்டும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் 1 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஈஸ்வர் ரெட்டி, ராஜேஷ் சர்மா, பிரகாஷ் சிங் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். நாவலாசிரியரும் வழக்கறிஞருமான டி செல்வராஜ் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 84. தோல் நாவலுக்காக 2012 செல்வராஜுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் தெற்கு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு ஆளில்லா ரயில்வே கேட்டுகள் மூடப்படும் என்று அந்த கோட்டா பொது மேலாளர் ஜான் தாமஸ் கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ், பொங்கல் மற்றும் தைப்பூச பண்டிகைகளுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேலூர் அருகே திருமணம் செய்ய வலியுறுத்திய 17 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் காதலன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மூலக்கொல்லையைச் சேர்ந்த பிரகாஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தனது காதலியான நிவேதாவை கல்குவாரி உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு கொன்றுள்ளார். இதற்கு பிரகாஷின் நண்பர் நவீன் உடந்தையாக இருந்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமி மீது மயக்க மருந்து தெளித்து 10 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையரை போலீசார் தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாலை நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. அத்துடன் குளிரிலிருந்து பாதுகாக்க உடைகளை வாங்க ஆர்வம் காட்டுவதால் கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பெத்லகேம் போன்று குடில் அமைத்து அதில் மாணவர்கள் மாதா இயேசு போன்று வேடமிட்டு மத பேதமின்றி உற்சாகமாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினர். ஆவடியில் ஆவின் பாலின் முக்கியத்துவம் குறித்து திருநங்கைகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆவின் பாலின் நிறம் தன்மை குறித்து எடுத்துரைத்ததுடன் திருநங்கை ஒருவர் தனது கண்களை கட்டிக்கொண்டு மற்றொருவனின் தலை மீது இருந்த தேங்காயை உடைத்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழா தொடங்கியுள்ளது. விதவிதமான உணவு வகைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் ருசித்து மகிழ்ந்து வருகின்றனர். கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலை நிகழ்ச்சிகளுடன் இளைஞர்களுக்கான போட்டிகள், குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. தீபம் ஏற்றப்பட்டு வந்த கொப்பரை இன்று மாலை கோவில் ஊழியர்களால் இறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. இதனைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி 10 ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜருக்கு முதன் முதலில் தீபமை பொட்டாக வைக்கப்படும். கோவையில் பயிற்சி வன சரகர்களுக்கான கல ஆய்வின் போது வன காப்பாளர் ஒருவர் பாடல் பாடி உற்சாகப்படுத்தும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சோழ மன்னன் என்ற அந்த வன காப்பாளர் புன்னகை மன்னன் படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடலை மிக நேர்த்தியாக பாடுவது அனைவரையும் ஈர்த்துள்ளது. கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே. அமெரிக்காவில் வடக்கு கரோலினாவில் அரசு குடியிருப்பு வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த 2 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்பும் சோதனையின் ஒரு பகுதியாக போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இதையடுத்து அந்த விண்கலனை நாளை தரையில் இறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஹாங்காங் மற்றும் மக்காவில் வெளிநாட்டு ராணுவம் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போர்ச்சுகீசியர்களின் காலனி பகுதியான மக்கா சீனாவுடன் இணைக்கப்பட்டதன் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தியளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதேபோன்று வடகொரியா மற்றும் ஹாங்காங்குடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தனது டுவிட்டர் பக்கத்தில் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன என்று மலேசிய பிரதமர் மகதீர் முகமது கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம், இச்சட்டம் முழுக்க முழுக்க உள்நாட்டு விவகாரம் என்றும் குடிமக்களின் உரிமைகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்க பயிற்சி மையத்தில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மீண்டும் பயிற்சி அளிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆப்கான் பயங்கரவாத குழுக்களை கட்டுப்படுத்த தவறியதால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த பயிற்சி மற்றும் நிதியுதவிகளை நிறுத்தி வைப்பதாக அதிபர் டிரம்ப் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது. லெபனானில் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அசன் தியாபிற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். சாலையில் டயர்களை கொளுத்தி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் தலைநகர் பெய்ரூட்டிலிருந்து நாட்டின் தென்பகுதிக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இங்கிலாந்து இளவரசர் பிலிப் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இளவரசரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டதால் கிங் எட்வர்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாகவும் பக்கிங்ஹாம் அரண்மனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியில் ராகுல் டிராவிடின் மகன் ஷமித் இரட்டை சதம் விளாசியுள்ளார். கொல்கத்தாவில் நடந்த இந்த போட்டியில் தார்வாட் அணியின் வைஸ் பிரசிடென்ட் லெவன் அணியும் மோதின. இதில் வைஸ் பிரசிடென்ட் லெவன் அணிக்காக விளையாடிய சமித் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளையும் சாய்த்தார். பிஃபா மகளிர் கால்பந்து போட்டியை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்பதை மாற்றி 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக பிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோ கூறியுள்ளார். மகளிர் கால்பந்து போட்டியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இத்தகைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியில் நவ்தீப் ஷைனி சேர்க்கப்பட்டுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2வது போட்டியின் போது வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகருக்கு காயம் ஏற்பட்டது. அதனால் அவருக்கு பதிலாக நவ்தீப் ஷைனி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க 4 ஆண்டுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ஊக்கமருந்து சோதனையில் ரஷ்ய வீரர் வீராங்கனைகள் சிக்கியதை அடுத்து அந்நாட்டின் சார்பில் சர்வதேச போட்டிகளில் விளையாடவும் சர்வதேச போட்டிகளை ரஷ்யா நடத்தவும் 4 ஆண்டுகளுக்கு சர்வதேச ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பான வாடா தடை விதித்தது. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான நேரடி கிரிக்கெட் தொடர் நடத்துவது குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று பிசிசிஐ தலைவர் கங்குலி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் இளம் வீரர்கள் உள்ளூர் வீரர்களுக்கு மிகப்பெரிய களமாக அமைந்துள்ளது என்றார். ISL கால்பந்து தொடரில் சென்னை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னை வேளச்சேரியில் PVR திரையரங்கில் இயந்திர கோளாறால் ஹீரோ திரைப்படம் பாதையில் ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நேற்றிரவு 10:15 மணிக்கு திரைப்படம் தொடங்கிய சிறிது நேரத்தில் ஒளிபரப்பில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவு 2 மணி வரை படம் ஒளிபரப்பு செய்யப்படாததால் ரசிகர்கள் தகராறில் ஈடுபட்டதை அடுத்து டிக்கெட் கட்டணம் திருப்பி வழங்கப்பட்டது. ரஜினியின் 168வது திரைப்படத்தின் ஓபனிங் பாடலை அவரது ஆஸ்தான பாடகரான SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ளார். தர்பார் திரைப்படத்திற்கு பிறகு சிவா இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார். கடந்த 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அன்றே டி இமான் இசையமைக்க பாடலிலும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜேடி ஜெரி இயக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருள் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படத்தின் பாடல் காட்சிகளின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருளின் புரொடக்ஷன் No.1 நிறுவனம் தயாரிக்கும் பெயரிடப்படாத திரைப்படத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் ஒரே ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது.
மாநாடு திரைப்படத்தில் சிம்புவுக்கு வில்லனாக கிச்சா சுதீப் நடிக்க உள்ளார். ஜனவரி 3வது வாரத்திலிருந்து மாநாடு படத்தின் படப்பிடிப்பு பணிகள் மீண்டும் தொடங்குகிறது. இந்த படத்தில் சிம்புவும் கிச்சா சுதீப்பும் மோதும் சண்டை காட்சிகள் படத்துக்கு பலமாக இருக்கும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஹரி சூர்யா கூட்டணியில் மீண்டும் ஒரு திரைப்படம் உருவாக உள்ளது. காப்பான் படத்துக்கு பிறகு சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள சூரரை போற்று திரைப்படம் பொங்கலுக்கு பிறகு வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு பின் ஹரி இயக்கத்தில் சூர்யா ஒரு படத்தில் நடிக்கவிருக்கிறார். இந்த படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறார். மகேந்திரா நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஆனந்த் மகேந்திரா அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1வது தேதி மகேந்திர குழுமத்தின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஆனந்த் மகேந்திரா விலகுகிறார். அவருக்கு பதிலாக பான் கோன்கா மகேந்திரா நிறுவனத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்கிறார். தகவல் பரிமாற்றத்தின் மூலம் வரி ஏய்ப்பாளர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும்படி வருமான வரித்துறைக்கு மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி வருவாயை குறைத்து காண்பிப்பது மற்றும் ஜிஎஸ்டியில் மோசடி செய்து பணத்தை திரும்பப் பெறுபவர்களை கண்காணிப்பதற்காக ஜிஎஸ்டி தகவல்கள் அனைத்தும் இனி வருமான வரித்துறையினருக்கு வழங்கப்படும். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை 80,000 கோடி ரூபாயாக உள்ளது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் 70,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. வங்கிகள் இணைப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து வரும் ஜனவரி 8வது தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வங்கி ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கி ஊழியர்களுக்கு எதிரான கொள்கை மற்றும் வங்கி இணைப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாக வாகன விற்பனை மந்த நிலையை சந்தித்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 5வது தேதி டெல்லியில் தொடங்கும் வாகனங்கள் கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட புதிய வாகனங்கள் விற்பனைக்கு வரவுள்ளன. காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதமாக பேட்டரி வாகனங்கள் சில கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ஆன்லைனில் பெண்களை விட ஆண்களே அதிக அளவில் ஆடை வாங்குவதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. ஆன்லைனில் ஆடை வாங்குவதில் ஆண்கள் 58 விழுக்காடாகவும் பெண்கள் 36 விழுக்காடாகவும் உள்ளனர். சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் காணாமல் போன தனது நாயை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என பெண்மணி ஒருவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எம்எல் ஜெல்மோ என்ற அந்த பெண் நாயை தேடுவதற்காக விமானம் ஒன்றையும் வாடகைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளார். விறுவிறு செய்திகளை தொடர்ந்து வணக்கம். தமிழ்நாடு தொடர்பு இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு